அனைவருக்கும் வணக்கம். குறள் எண் 96. அல்லவை தேயே அறம்பெறும் நல்லவை நாடி இனிய சொலன். இக்குறளின் பொருளை விளக்கமாக காணலாம் பாருங்கள். குரல் பால் அறத்துப்பால் குரல் இயல் இல்லறவியல் அதிகாரம் இனியவை கூறல் குரல் எண் 96. அல்லவை தேய அறம்பெறுதும் நல்லவை நாடி இனிய சொலன். நான் ஸ்லோவா சொல்றேன். அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலன். திருமூவா அவர்களின் விளக்கம். பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனிமையுடைய சொற்களை சொல்லின் பவங்கு தேய்ந்து குறை அறம் வளர்ந்து பெருகும். திரு கலைஞர் அவர்களின் விளக்கம். தீய செயல்களை அகன்றி அறநெறி தலை வண வேண்டுமெனில் இனி சொற்களை பயன்படுத்தி நல்வழி எதுவென காட்ட வேண்டும். திரு சாலமன் பாப்பையா அவர்களின் விளக்கம். பிறருக்கு நன்மை தரும் இனிய சொற்களை மனத்தால் எண்ணி சொன்னால் அவர்களுக்கும் நாட்டில் உள்ள அறம் வளரும், பாவங்கள் குறையும். நன்றி.